ஆனால் ஓடிடி போய் தொடர்ந்து பேச முடியும் சார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த விமர்சனம் குறித்து தான் நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேரளா மாதிரி மாநிலங்களோ இல்லை வெஸ்ட் பெங்கால் மாதிரி மாநிலங்களில் வந்து விமர்சனங்களை பெருசாக சீரியஸாக யாரும் ஈவன் ப்ரொடியூசர்ஸே சொல்ல வரணும், தயாரிப்பாளர்கள் யாரும் எடுத்துக்கிறதுல. ஏன் அந்த மனநிலையில் நீங்கள் யாரும் அதை எடுத்துட்டு ரைட் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு நம்ம படம் ஓடுது ஏன் எடுத்துக்க முடியல, ஏன் ரொம்ப இலகுவாக எடுத்துக்க முடியல சார்? அந்த மாநிலத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கே தான் அதிகமான விமர்சனங்கள், இங்கே தான் அதிகமான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அது இந்த கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட மலையாளத்திலையும் பயம் ரொம்ப கடுமையான இருக்கிறது, அதிகமாக இருக்கு. இங்க விட படித்த ஆட்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஆட்கள் நம்ம ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் பாப்புலேஷன் இருந்தாலும் கூட அங்கே இருக்குதாங்க. பட் இந்த மாதிரியான ரியாக்ஷன் இல்லைங்கிறது இருந்தாலும் கூட இங்கே அதிகம். இந்த கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட காலத்திலே எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் அப்போது தான் அதிகமாக தமிழகத்தில் உற்பத்தி ஆனது அந்த பாதிக்கப்பட்ட நேரத்திலே. அப்போது இந்த விமர்சனங்கள் யாராக இருந்தாலும் எத்தனை பெரிய படமோ சிறிய படமோ எந்த படம் எடுத்தாலும் கூட எத்தனை கோடிகளுக்கு எடுத்தாலும் கூட லட்சக்கணக்கிலே சிறிய படத்தை எடுத்தாலும் கூட விமர்சனங்களை வரவேற்கப்படுகிறது. அது எந்த துறையாக இருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம், அதை பற்றி யாருக்கும் மாற்று கருத்தில் கிடையாது. ஆனாலும் கூட இந்த குடும்பங்களை கருத்தில் கொண்டுதான் மீண்டும் நான் பதிவிடுகிறேன். அந்த வேதனையின் அவர்கள் சொல்லக்கூடிய தமிழகத்தில் கூட இயக்குநர்கள் நம்ம